ஹவியூ வர்ஸ் இது உங்கள் மாத்தியோசி மாற்றி யோசிப்பு மாற்றங்களை வசமாக்குவோம் நான் உங்கள் வித்யாலக்ஷ்மி இன்னைக்கு நம்முடைய கொரோனா நிலவரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஃபெக்டட் மற்றும் செவன் லேக்ஸ் நைன்டீன் தௌசண்ட் இன் இண்டியா அண்ட் த டெத் ரேட் கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இப்போ லாக்டவுன் எல்லாமே கொஞ்சம் யூஸ் பண்ணியாச்சு சென்னையிலேயும் இதுக்கு மேலே டவுன் தாங்காது அப்படிங்கிறதுனால சென்னையிலையும் எல்லா தளர்வும் அறிவிச்சாச்சு பட் இதுக்கு மேலே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க் அப்படின்னா சொல்லணும் ஏன் அப்படின்னா இப்போ புதுசாக ஒரு நியூஸ் வேற வந்திருக்கு அதாவது பல சயின்டிஸ்ட் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு நாடுகளினுடைய சயின்டிஸ்ட் சேர்ந்து இது ஏர்பான் டிசீஸ் கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது ஒரு ஏர்பான் டிசீஸ் அப்படின்னு டபிள்யூஹெச்ஓ அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டபிள்யூஹெச்ஓ ஆரம்பத்திலிருந்தே மறுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஏர்பான் இல்லை அப்படிங்கறத அவங்க மறுத்திருக்காங்க இப்போ வரைக்கும் இந்த சயின்டிஸ்ட் எழுதின லெட்டருக்கு எந்த ஒரு தரப்பு பதிலும் அவர்களிடம் வரல இப்போ இந்த ஏர்பான் டிசீஸ் அப்படிங்கறது என்னன்னா இப்போ நம்ம தும்பினோம் அப்படின்னு சொன்னா அதுல உள்ள துகள்கள் காற்றுல கலக்கும் பேசும் பொழுதும் நம்முடைய சில சமயம் சலைவா வெளியில வரும்போது அதனுடைய அந்த தன்மை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஆனா திட தும்பும் போது வரக்கூடிய அந்த சளைவா வந்து ரொம்ப அதிகமாக டென்சிட்டியோட இருக்கறதுனால அது தரைகள்ல அல்ல பரப்புகள்ல தங்கக்கூடியதுனால நமக்கு அந்த பரவுதல் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ இந்த காற்றுல இருக்கக்கூடிய இந்த துகள்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா இது காற்றிலேயே பரவும் அப்படிங்கிறாங்க இது காற்றுலேயே இருந்து கொண்டு அந்த நீர் அந்த வேப்பர்ஸ்லேயே இருந்துட்டு அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே மெதுவாக பரவ ஆரம்பிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு அதனால தான் வீட்டை விட்டு வெளியில் போகல எங்கேயுமே நான் போகலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ இந்த கொரோனா வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இது ஏர்பானாக இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் விஞ்ஞானிகள் தரப்பில் சொல்லப்படுது ஆனால் டபிள்யூஹெச்ஓ இதுக்கு எந்த பதிலும் இதுவரைக்கும் சொல்லலை இன்கேஸ் இஃப் இட் இஸ் தென் சீரியஸாக நம்ம அதிகமான ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் எடுத்து தான் ஆகணும் வேற வழி கிடையாது இப்போ இந்த லாக்டவுன் லீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி கேசஸ் இருக்க போகுதுன்னு தெரில ஆல்ரெடி இந்தியா இஸ் இந்த தேர்ட் பிளேஸ் ஸோ போக போக தான் இந்த நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரியும் இந்த வைரஸே இன்னும் ஓயாத நிலைமையில பார்த்தீங்கன்னா நாட் மங்கோலியா பயானோங்கிற இடத்துல பிபோனிக் பிளேக் அப்படின்னு ஒரு புது வகையான பிளேக் பரவிட்டு இருக்கு அப்படிங்கறத பீப்புள்ஸ் டெய்லி ஆன்லைன் அப்படிங்கிற சைனாவினுடைய அதிகபூர்வமான அந்த இணையதளம் தெரிவிச்சிருக்கு இதை பிடிஐயும் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எதனால பரவுது அப்படின்னு சொல்லி கேட்டால் எலி அணில் பெருச்சாளி இந்த மாதிரி விலங்குகளை உட்கொள்ளும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அந்த ஒட்டுண்ணிகள் இருக்கு இல்லையா ஒட்டுண்ணிகள்னு சொல்லுவோம் அது அந்த இடத்துல இருந்து உட்காந்து ரத்தத்தை உறிஞ்சு அது இன்னொரு அனிமலுக்கு போய் பண்ணும் பொழுது அதுக்கும் இது பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிதான் இது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப ரெண்டு சகோதரர்கள் இதனால அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இன்னும் இந்த ஒரு வைரஸே முடியாத நிலைமையில இந்த பிளேக் அப்படிங்கறது நமக்கு அடுத்த ஒரு வ வடிவத்துல சைனால இருந்து வந்திருக்கு ஆனா இது அவ்வளவு தூரம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படி பிரச்சனை வேலை பிரச்சனையா வந்துட்டு இருக்கே என்னதான் பண்றது என்னதான் சொல்யூஷன் இப்படியே போயிடுமா லைஃப் அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உச்சக்கட்ட விரக்தின்னு கூட சொல்லலாம் அந்த நிலைமைக்கு வந்துட்டோம் எதை எடுத்தாலும் இந்த பிரச்சனை இது முடிஞ்சா அடுத்தது இது முடிஞ்சா அடுத்தது இப்படியே போயிட்டு இருக்கே அப்படிங்கிற ஒரு வேதனை எல்லாருக்குள்ளுமே இருக்கு அப்போ பிரச்சனை அப்படிங்கிறது எப்போதான் முடியும் அப்படின்னா பிரச்சனைங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நான் சொல்லணும் அடிக்கடி கௌர் கோபால் தாஸை சொல்லக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரியை இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த ஸ்டோரி நிச்சயமாக நம்முடைய மனோநிலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஒரு அம்மா தன்னுடைய எம்பிராய்டரி ஒர்க்கை ஒரு துணியில் அப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் அந்த எம்ப்ராய்டரி பார்த்திங்கன்னா அந்த உடன் சர்க்கிளுக்கு நடுவில் வச்சு அந்த துணியில் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அவங்களுடைய பையன் குடுகுடுன்னு வேகமாக ஓடி வரான் ஓடி வந்து அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான் நான் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்ணா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அந்த பையன் அந்த பின்னாடி வழியாக அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கை பார்க்குறான் பார்த்துட்டு என்னம்மா ஏதோ ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னீங்க ஒரே கொசமுச கொசமுசன்னு இருக்குது பச்சை கலர் சிகப்பு கலர் மஞ்சள் கலர்னு நூல் நூலாக போகுது இதில் ஒன்றுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒர்க்காகவே இல்லையே ஒரு ஆர்ட்டாகவே இல்லையே ஒரே கொசமுசன் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது இது அழகாகவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொன்னான் உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க அந்த பையனை தூக்கி தன்னுடைய மடியில உட்கார வச்சிட்டு கண்ணா அந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்பொழுதும் எனக்கு அப்படி தெரிஞ்சது இப்போ நான் காமிக்கிற பக்கத்துலேருந்து நீ பாரு அப்படின்னு அந்த எம்பிராய்டினுடைய அந்த ஃப்ரண்ட் சைட காமிக்கிறாங்க காமிச்சா அங்க அழகான ஒரு ஃபிளவர் பியூட்டிஃபுல்லா எம்பிராய்டரியில ஒர்க் பண்ணி வச்சிருந்தாங்க அம்மா அதை பார்த்து அந்த சிறுவன் ஆச்சரியப்பட்டான் அம்மா பின்னாடி பார்க்கும்பொழுது அப்படி இருந்தது இப்போ முன்னாடி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னான் இதுதாங்க விஷயம் வாழ்க்கைய நம்ம எல்லாருமே நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தே நின்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவும் குழப்பம் நிறைந்ததாகவும் பிரச்சனை உள்ளதாகவும் தான் இருக்கும் அதை விட்டுட்டு வாழ்க்கை அப்படிங்கிற கண்ணோட்டத்துல நின்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கைனா இதெல்லாம் தான் இருக்கும் இதை தாண்டி வர்றதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரியும் எப்பொழுதுமே நம்ம நினைக்கிறது தான் ரைட் நம்ம நினைக்கிறதா தான் நடக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதனால டிசப்பாயின்மெண்ட் தாங்க உண்மையிலேயே மிஞ்சும் அப்போ வாழ்க்கைய போற போக்குல வாழ்ந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு இருக்கமும் இருக்காது உண்மையை சொல்லுங்களேன் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதற்கு தீர்வு இருக்கா அப்படின்னா இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை இல்ல அப்படின்னு சொன்னா அது இல்லதான் நம்ம என்ன சொன்னாலும் கடைசியில பிரச்சனைக்கு தீர்வு இல்லை அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதற்காக நம்ம கோபப்படுறதோ அல்லது வெறுக்கிறதோ அதுக்கு ஒரு தீர்வு ஆகாது முக்கியம் இந்த தான் அப்படின்னா இப்படியே நம்ம வாழ பழகிக்கிறதுல தவறு கிடையாது இந்த வாழ்க்கை முறை நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது எத்தனையோ பேருக்கு நிறைய புதிய புதிய விஷயங்களை காமிச்சிருக்கு கணதாசன் சொல்லுவா நமக்கும் கீழே உள்ளவர் கோடி அப்படின்னு நமக்கு கீழே எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க அவங்க வாழ்க்கையில எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கு அப்ப அவங்களோட நான் பெட்டர் பிளேஸ்ல தான் இருக்கேன் அப்படி அப்படிங்கிற ஒரு நினைப்பை நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்ற நம்ம நிச்சயமா மறக்க முடியாது ஆனா எல்லாருமே வாழறோம் நம்ம சொல்லுவோம் ஒரு நாள் வெளியில போனா என்னால வாழவே முடியாதுப்பா எனக்கு லைஃபே போர் அடிச்சிடும்னு சொன்னவங்க கூட இப்ப இந்த வாழ்க்கையை தாங்க வாழ்றோம் பிகாஸ் நம்ம நினைச்ச மாதிரி இருந்துருச்சுன்னா வாழ்க்கையில சுவாரஸ்யமே கிடையாது ஒரே ஒரு நம்பிக்கை தான் இந்த வைரஸ் வந்துருச்சு அப்படின்னு எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த வைரஸ் போயிடுச்சுப்பா அப்படின்னு நிச்சயமா ஒரு நாள் சொல்லக்கூடிய அந்த காலகட்டமும் வரும் அந்த காலகட்டம் வரும் வரை இந்த ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறத நம்ம ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும் வேற ஆப்ஷன் இல்லை ஏன் அப்படின்னா இட்ஸ் அ லைஃப் ரிஸ்க் நமக்காக நிறைய டாக்டர்ஸ் நிறைய நர்ஸ் அவங்களுடைய உயிரை பணையம் வச்சு அங்க போராடிட்டு இருக்காங்க அவர்களுடைய அந்த போராட்டம் நம்முடைய அலட்சிய போக்குனால ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த பிரச்சனைகள் இன்னும் கொஞ்ச நாள் இதுக்கப்புறம் முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான வாழ்க்கை நமக்காக இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோட எத்தனை வந்தாலும் சரி பிளேக் வந்தாலும் சரி அடுத்த ஒரு பாக்டீரியா வந்தாலும் சரி அடுத்த ஒரு வைரஸ் வந்தாலும் சரி இதுவும் கடந்து போகும் எவ்வளவோ மனிதகுலம் பார்த்துருச்சு எவ்வளவோ எப்படமிக்ஸ் பார்த்துட்டோம் எவ்வளவோ வேர்ல்டு வார் பார்த்தாச்சு இத்தனையும் தாண்டி மனிதகுலம் சர்வைவ் ஆயிட்டு தான் இருந்திருக்கு பூமியில ஸோ நமக்கு தேவை நம்பிக்கை அண்ட் லைஃபை லைஃபோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நின்று பார்க்கக்கூடிய அந்த பக்குவம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தூக்கி போட்டு தோனி மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சுட்டு போயிட்டே எடுக்கலாம் தேங்க்யூ